செவ்வாதசை கேது புத்திக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிருந்தீங்க. செவ்வாதசை கேது புத்தி அப்படிங்கிறவங்க கம்பல்சரி லேடிஸாக பெண்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு போய் பல்லை கிளீன் பண்ணுங்கள். செவ்வாய் கேது அப்படிங்க இணைவு வந்தாலே பல் கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு, இல்லை பல்லில் வந்து சொத்தப்பல் வர்றது, பல் வலி வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பூமி பிரச்சனை உண்டாகும். டூ வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதில் செயின் ஸ்ப்ராய்டு பல் இருக்கு இல்லையா, செயினில் உள்ள பல் இருக்கு இல்லையா, அது தேஞ்சு போய் செயின் லூஸ் ஆகவோ செயின் கால்டவோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செவ்வாய் கேது சம்மந்தப்படுற வீட்டில் லாக்கு சரியாக, டோர் லாக் இருக்கு இல்லையா, மெயின் டோர் லாக்கு எல்லாம் சரியாக லாக் ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க பல் கிளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது, டூ வீலர் செயின் ஸ்ப்ராய்ட் மாற்றுறது ரொம்ப நல்லது, முருகன் கோவிலில் வேல் வாங்கி வைக்கிறது நல்லது, அல்லது வேல் வாங்கி வீட்டில் வச்சு அபிஷேகம் செய்கிறது நல்லது, அல்லது மொட்டை அடிக்கிறது ஆண்களாக தான் மொட்டை அடிக்கிறதும் பெண்கள்னால் பூமுடி விடுவதும் நல்லது. செவ்வாய் கேதுக்கு பெரும்பாலும் முருகன் கோவிலில் உள்ள விநாயகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, அதை செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது சிறப்பு. இந்த செவ்வாய்க்கேது செவ்வாதசையில் கேது குத்தின்னு சொன்னவங்களுக்கு இந்த நான் சொன்ன கம்ப்ளைண்ட் இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கம்பல்சரி பல் எலும்பு சம்மந்தமான தொந்தரவு இருக்கும், இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.